அவன் மறுபடி மறுபடி ஊட்டினான், நான் நல்லவன் என்றொரு மாயையை. அந்த மாயை தீயில் வெந்து நீயும் ஏற்றுக்கொண்டாயே அவனை. இனி கனவுகள் கூறும் கணவனை இவனே, கதிகாலங்காதிரு மனமே. இனி நம்பி செல்லலாம் இவனே, நாளை நமது தலைவனாய் ஆவான். ஏனோ நம்மை இங்கே எதற்கு கூட்டி வந்தானோ அறியாது. தன்னந்தனியே தவறுகள் நடந்தால் தடுக்கும் வழிமுறை தெரியாது. கணவன் இவனோ கல்வன் என்றால் கரையை தவறிய கலனாவாய், கூட்டு களவாணி இன்னும் சேர்ந்தால் எங்கே போகுமோ என் வாழ்வாய். இனியும் ஒரு நிமிடம் இங்கே இருந்தால் என்ன ஆகும் வாழ்வு? ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லும் என் தாழ்வு. யாரோ எவரோ வந்து என்னை காப்பான் என்று நொந்து, வேகமெடுக்கையில் மோகம் மட்டும் அவன் கனவென்று உணர்ந்து, இதை தடுக்க வந்தது தங்கையோ அக்காவோ யாரோ என்று நினைந்து, வா என்னோடு நான் காப்பேன் என்று இட்டு சென்றால் திரும்பவும் நான் அங்கேயே செல்வேன். அவனுக்காகவே தருவேன் ஒன்று, வாங்கிக்கொள் என்னிடம் வாங்கிக்கொள். துணிச்சலான முடிவை ஒன்று எடுத்தால் இந்த தங்கையே, போலிக்காதல் தந்ததற்கு கன்னத்தில் தந்தால் பரிசை. வா அக்கா போகலாம் என்றாள் அந்த தங்கையே. அக்கா நானும் காப்பேன் என்று பதிலுரைத்தாள் அந்த அன்னையே. கடவுள் கடவுள் என்றாலும் அவர் கண் முன்னேதான் அவர் இல்லை. தெளிந்த முடிவை எடுக்க உனக்கும் சரியான வயதில்லை. பெற்றோரை நீ நம்பு, மற்றோரை மனதை காயப்படுத்தும் வழக்கம் விட்டுவிடு. இதுதான் எந்தன் ஆவல் என்றால் மானம் காத்த மங்கையவள்.